வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில ஆரோக்கியமான சத்தான பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். நம்ம பொன்னாங்கண்ணியினுடைய பயனன்னு பார்த்தோம்னாங்க, இது உடல் சூட்டை தணிக்கிறதுக்காகட்டும், சரும சுருக்கம் ஏற்படாமல் இருக்க, கண் பார்வை தெளிச்சத்திற்கு, இதயம் மூளை புத்துணர்வு பெறறக்கு, அது மட்டும் இல்லாமல் மூலம் சம்பந்தமான நோய்களை தவிர்க்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது ஏற்றதுங்க. பாருங்கள், கை நிறைச்சி மூணு கைப்பிடி வர அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு இந்த கீரை பயன்படுத்திக்கலாம். கீரை பருப்பு போட்டு கடையிறனாலேங்க, துவரம் பருப்பு வந்து 180 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வேக வச்சுருக்கேங்க. நல்லா பாருங்கள், மலர்ந்து வெந்திருக்கு பருப்பு. இப்போ இது கூடவே கீரையை நல்லா சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணிலேயே இளஞ்சிவப்பு கீரையும் இருக்குங்க, அதே மாதிரி பச்சை கலர்லேயும் இருக்குது. இது வந்து நம்ம வேக வச்சு கடையிறனாலேங்க, நான் பொடி பொடியாக கீரையை நறுக்காமல் நான் சேர்த்திருக்கேங்க. நம்ம கடையை தானே போகிறோம், சீக்கிரமாகவே வெந்துடும், நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கீரை 10-12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருக்கேங்க, நல்லா வெந்துருச்சு. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க, அப்போ தான் நம்ம கடையிறதுக்கு சுலபமாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரைக்கு தேவையான தாளிச்சுடர் இருக்குங்க. நான் தேங்காய்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காயை வந்து விருப்பப்படாதவங்க கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ஆயிலையும் கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போதுங்க கீரை கடையில் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்து பழக்கம்னால நான் தேங்காய் சேர்த்திருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொறிட்டு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் மணத்துக்கு உருண்டமல்லி 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். சேர்த்து செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கடையில். 1 டீஸ்பூன் சீரகம், 10 to 15 மிளகு. இப்போ இதெல்லாமே நல்லா வறுபடட்டுங்க. இப்போல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே 4 பெரிய பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்டால் வரமிளகாயும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 2 சின்ன சைஸில் நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க, இதை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி இதெல்லாமே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. கீரை கடையிலே உப்பு சேர்த்திருக்கறனால இது கலவை உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு பல் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கீரை கடையில் கலந்துக்கலாம். மண் சட்டி ஆடாமல் இருக்க இந்த மாதிரி ரிங்கு மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சு நம்ம கடையும் போதுங்க, ஆடாது. பாருங்க, நான் உங்களுக்கு வேண்டி மேலேயே நின்றுட்டே கடைஞ்சி காட்டுறேன், இல்லாட்டினா காலில் கீழே வச்சு அடகச்சு தாங்க நான் கடைவேன், அப்போ தான் சீக்கிரமாக கடைஞ்சிரும். பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு கீரை நல்லா மையாக கடைஞ்சிட்டேங்க. இந்த பக்குவத்தில் கடைஞ்சிக்கிட்டால் சரியாக இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து வச்சதை தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணால் பருப்பு கடையில் கெட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தனியாட்ட வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் திக்காக தாங்க கீரை கடைஞ்சிருக்கேன். இந்த பக்குவத்தில் கடைஞ்சிக்கும் போது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. இது சப்பாத்திக்கும் கூட தொட்டு சாப்பிட்லாங்க. எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கிற கீரை பருப்பு வெந்த தண்ணியை வந்துங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சூப் மாதிரி குடிச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா கீரை வேக வைக்கும்போதே நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான பருப்பு வச்சு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் செய்திருக்கேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க, அதே மாதிரி சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.